This video is sponsored by Asif Biryani, the world's best biryani. We wish you a happy Christmas and a prosperous new year. Happy New Year 2019. புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் எல்லா ராசிக்காரர்களுக்கும் என்னுடைய பெஸ்ட் விஷஸ். 2019 உடைய முதல் மாதம் ஜான்வரி மந்த் ராசி பலன். ஸோ ஜனவரி மாத ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த 2019 ஓல் இயருக்கு உண்டான ப்ரிடிக்ஷன் ஆல்ரெடி அப்லோட் ஆயிருக்கு, அதாவது புத்தாண்டு ராசி பலன் அப்படிங்கிற பேரில் அது முழுக்க நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் நியூமராலஜி ப்ரிடிக்ஷன்ஸ், ஒவ்வொரு நம்பரில் பிறந்தவங்களுக்கும் அந்த பலன்கள் எப்படி இருக்கணும் அப்லோட் ஆயிருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணி பாருங்கள். ஏன்னா 500,000+ மேலான ஃபாலோவர்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஹெட்லைன்ஸ் டிவி. ரிஷப ராசி ஜனவரி மாத பலன். ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபம் அப்படிங்கிற ராசிக்கு சுக்ரன், உங்கள் ராசிநாதன் சுக்ரன் 7 இடத்துல இந்த முதல் தேதி அன்றே ஜனவரி 1 அன்னைக்கே சுக்ரன் விருச்சிகம் இடம் மாறுவார். இந்த விருச்சிகமில் சுக்ரன் போகிறது என்னென்ன அட்வான்டேஜ்னா, குருவோட சுக்ரன் இணைவார். தேவ குரு அசுர குரு இணைந்த கிரக யுத்தம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சுக்ரனுக்கு குரு எப்போவுமே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். சுக்கரனுடைய பார்வை நேராக உங்கள் ராசி மேலே விழும். இந்த ராசி மேலே சுக்கரனுடைய பார்வை விழுறது உங்களுடைய எண்ணங்களில் உள்ள ஆசைகளை நிறைவேற்றுற ஒரு முக்கியமான ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். இதில் குறிப்பாக சுக்கரன் அப்படின்னா என்ன, என்டர்டெயின்மெண்ட், அழகு. சுக்கரன்னா வந்து அதிர்ஷ்டம், பணம் சம்பாதிக்கிறது. இந்த யோகங்கள்லாம் இந்த வருடத்துடைய ஃபர்ஸ்ட் அன்னைக்கே உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். இது வந்து சுக்கரன் கொடுக்குற ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சுக்கரனுடைய பார்வையை உங்கள் ராசியில் விழுறதுனால உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி, ஒரு மாதிரியான ஒரு எனர்ஜி லெவல் வந்து ஹையாக டெவலப் ஆகும். இது ஒரு பாசிட்டிவான பலன். சுக்கரன் காதல், கல்யாணம், வாழ்க்கை இதுக்கும் முக்கியமான ஒரு பிளானட். அவரே 7 இடத்துல இருந்து குரு நேராக உங்களுடைய ராசியை பார்வையிடுறதுனால திருமணத்துக்காக காத்திருக்கவங்க, காதல் திருமணம் கைகூடும் நினைக்கிறவங்களுக்கும் ஃபேவரான ஒரு நல்ல செய்தி வரத்துக்கும் வாய்ப்புகளை உருவாக்கும். நீண்ட நாள் பிரிந்திருந்தவங்க மீண்டும் சந்தித்து ஒன்று இணையறதுக்கு ஒரு நல்ல நாளாகவும் அந்த நாள் அமையும், அந்த மாதம் அமையும். சரி, ஃபினான்ஷியல் பிளானட் எப்படி இருக்கார் புதன். இந்த புதன் அந்த ராசிக்கு 8 இடத்துல இருந்து மறைவான ஸ்தானத்தை அடைஞ்சு சனியோடு இணைகிறார். இப்போ சனி தொழில் கிரகம், உங்களுக்கு பிஸ்னஸ் பிளானட் கன்ஜங்ஷன் வித் இன்கம் பிளானட். இது ரெண்டும் ஒன்றா சேரும்போது தொழில், வேலை, வருமானம் இந்த மூணுலேயும் சிறப்பான பலனை கொடுக்கும். இதில் புதன் மறைகிறதுனால பணமும் செலவும் நிறைய இருக்கும், ஆனால் வருமானம் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். மெயினாக பிஸ்னஸ் பீப்புளுக்கு, ஓவர்சீஸ் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். ஒரு லக் சான்ஸ் கிரியேட் பண்ணி கொடுக்கும். மறைந்த புதன் நிறைந்த தனலாபத்தை தருவான், அதுவும் விதி உண்டு. கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய புதனாக வருவார். அதுக்கு பிறகும் இந்த மாதத்தில் ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபம்க்கு வேறு என்ன ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது, செவ்வாய் வந்து வெரி வெரி பாசிட்டிவ். சுக்கரன் வீடு ஏறுகிற விருச்சிகம் செவ்வாயுடைய வீடு, அந்த வீட்டுக்கு அதிபன் செவ்வாய் 11 இடத்துல ரிஷபத்துக்கு லாபஸ்தானமான 11 இடத்துல இருக்கிறது பூமி சம்மந்தப்பட்ட யோகம், ப்ராப்பர்ட்டி பையிங், ஒரு நியூ ஹவுஸ் வார்மிங், இல்லைன்னா உங்களுடைய பூர்வீக சொத்தில் பாகப்பிரிவினை ஏற்பட்டு உங்களுக்கு சொத்தாக கன்வெர்ட் ஆகுது, வழக்கில் ஜெயமாகிறது. இந்த பலன்லாம் யோக பலமாக கொடுப்பார். இதெல்லாம் உங்களுக்கு ரிஷபத்துக்கு செவ்வாயுடைய ஒரு பலனே கொடுக்கும். சகோதர சகோதரிகள் மூலிமா ஆதாயமும் சப்போர்ட்டும் இந்த மாதம் ஜான்வரியில் ஹை சான்ஸ், உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கும். நீங்கள் ஹெல்ப் கேட்டாலும் சரி, இல்லை உங்களுக்கு அவங்களுக்கு வாலண்டியாக வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியும் சரி, நல்ல பலன் ஏற்படும். இது வந்து செவ்வாயால் ஏற்படக்கூடியது. ஆரோக்கியம் மெயினாக வந்து ஹெல்த்து, இந்த ஹெல்த்துக்கு ரெமெடி, ஒரு வைத்தியம், ஒரு மாற்று வழி அந்த கிரகம் யாருன்னா செவ்வாய். அவர் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் இது வரைக்கும் பிரச்சனைகள்லாம், சனி 8 இருக்கிறதுனால ஹெல்த்தில் சில டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், அதை சரி பண்ணுற அளவுக்கு செவ்வாய் உங்களுக்கு உடனே மாற்று மருந்து வைத்தியம் சுறுசுறுப்பு கொடுக்கும். மேலும் ஜனவரி மாதத்தில் சுக்கரனுடைய பார்வை முழுக்க உங்களை ராசி மேலேயே இருக்கிறதுனால ஹெல்த் உங்களுக்கு வந்து ஒரு ரெமெடியாக கன்வெர்ட் ஆகி ஒரு சுறுசுறுப்பை அதிகரிக்கும். சூரியன் 14 தேதி மகரத்துக்கு போவார். இந்த மகரத்தில் சூரியன் போகும்போது ஃபஸ்ட்டு 15 டேஸ் கவர்மெண்ட் சைடில் வந்து யாராவது ப்ராஜெக்ட், இல்லை ஒரு சைன் வேணும், ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் வேணும், இல்லை ஒரு அங்கீகாரம் வேணும்னு காத்திருந்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகலாம் ஃபஸ்ட்டு 14 டேஸ் வரைக்கும். பட் 14th of January இந்த சூரியன் இடம் மாறின பிறகு அது ரிலேட்டாக உள்ள இஷ்யூஸ்லாம் சால்வ் ஆகும். 21st of January புதன் இடம் மாறுவார். இந்த புதனும் சூரியனும் ஒன்றாக 9th house கன்ஜெக்ஷன் ஆகும். இந்த கன்ஜெக்ஷன் என்னென்னா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ஆண்டுடைய முதல் 15 இரு வாரங்கள் மனக்குழப்பம், எந்த கோர்ஸை சூஸ் பண்ணலாம், எந்த காலேஜை சூஸ் பண்ணலாம், எந்த கண்ட்ரியை சூஸ் பண்ணலாம், இந்த குழப்பங்கள் இருந்து அந்த குழப்பத்துக்கு ஒரு கன்சல்டேஷன் எடுத்து, அதாவது அவங்களுடைய பேரண்ட்ஸோடையோ இல்லை அவங்களுடைய வெல்விஷர்ஸோடையோ டிஸ்கஸ் பண்ணி ஒரு கன்க்ளூஷனுக்கு ஃபைனலாக வருவாங்க. தட் இஸ் ஆஃப்டர் 14th of January. அப்போ 14th of January பிறகு அவங்களுக்கு ஒரு குழப்பம் தீரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது.
This video is sponsored by Asif Biryani, the world's best biryani. We wish you a happy Christmas and a prosperous new year. Suryan vandu 14th thidhi edam maarvar. Indha conjunction vandu 21st exact ah irukkanum. Sari. Idhukku piragu Shani vandu indha Rishabam rasiye pottharikkum 8th edathila kittadatta andha aandu mulukku irpaar. Adha kurippa January 2019 ah pottharikkum Shani kragam 8th house la irukkirathu. Indha 8th house nalla paarga dhanusu veedu. நெருப்பு வீடு, நெருப்பு வீட்டில் சனி போகும்போது நெருப்பு மாதிரி வேகத்தை அதிகரிப்பார், உழைப்பை அதிகரிப்பார், தொழிலில் வந்து தொழிலுடைய டைமிங் இன்னும் அதிகரிக்க ஆரம்பிக்கும், கொஞ்சம் தூக்கம் இருக்காது, தூக்கம் இல்லாமல் உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும், அதனால் உங்களுக்கு வந்து தூக்கமின்மை, ஒரு சோர்வு இதெல்லாம் ஏற்படுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது, மற்றபடிக்கு நெகட்டிவ் எதுவும் கிடையாது. சகாய ஸ்தானத்தில் வந்து ராகு, அதாவது ஹவுஸ் ஆஃப் ஃபேவர்ஸ், புகழ், கீர்த்தி, வளர்ச்சி, ஒரு திடீர் அதிர்ஷ்டம், ஒரு வாய்ப்பு, இதெல்லாம் வந்து ராகு வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடுகளில் இருந்து நல்ல செய்திகள், நண்பர்கள் மூலமான ஒரு ஆதரவு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. கேது உங்களுக்கு 9th இடத்திலிருந்து, அதுவும் சனியோடைய வீடாக இருந்து, ஞானம், பக்தி, ஒரு தெய்வீக சிந்தனை இல்லை தெய்வீக உதவிகள், தெய்வீக உதவிகள்னால் ஒரு கோயில் கட்டும் திருப்பணி இந்த மாதிரி செய்யக்கூடிய வாய்ப்பையும் ஒரு ஆதாரத்தையும் ஏற்படுத்துவார். ஓவராலாக நம்ம ரிஷபத்துக்கு ஜான்வரி மந்த் ஒரு பலன் எப்படி இருக்கும், மேரேஜ் ப்ரொபோசல்ஸ் எடுத்தாலும் பாசிட்டிவாக இருக்குது, லவ் மேரேஜுக்கும் கன்வர்ஷன் ஆகிறதுக்கும் பாசிட்டிவாக இருக்குது, பிரிஞ்சவங்க ஒன்றா சேரத்துக்கும் ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தும். குரு பார்வை நேராக ராசி மேலே விழுறதுனால குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். ஜனவரி மாதமே புதிய திட்டங்கள், புத்துணர்வு பெறக்கூடிய நல்ல திட்டங்கள், நல்ல பலம், ஆதரவு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய பலமான விஷயம் இருக்குது. பூமி யோகம் உண்டு, ஆரோக்கியம் சீர்பெறக்கூடிய யோகம் உண்டு, கல்வியில் இருந்த குழப்பம் தீர்ந்து தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு யோகம் உண்டு, வளர்ச்சி, முன்னேற்றம், ஆதாரம், ஆதாயம் எல்லா பலனும் உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன், அதாவது ஜனவரி மாதத்துக்குண்டான ஒரு பொது பலன். இதை தவிர உங்களுடைய லக்னத்துக்கும் நீங்கள் பலன் எப்படி இருக்கணும் பார்க்கணும், ப்ளஸ் உங்களுடைய ஜாதகத்தில் என்ன தசை நடக்குது, யோக தசையா அவயோக தசையா இல்லை உங்களுக்கு ஃபேவரான டைமானது நீங்கள் செக் பண்ணி தான் பார்க்கணும். இது இல்லாமல் உங்களுக்கு ஒருவேளை இதுக்கு ஒரு கன்சல்டேஷன் வேணும், டீப்பாக இதை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கணும், பர்டிகுலராக எங்களுக்கு ஜாப் இப்போ கிடைக்குமா, சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் இருக்கா, மேரேஜ் நடக்கக்கூடிய டைம் இருக்கா, தோஷம் ஏதாவது இருக்கா, நிவர்த்தி பண்ண என்ன வழி, இதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக ஏதாவது தெரியணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற என்னோட நம்பருக்கு நீங்கள் உங்கள் நம்பரில் ஆட் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கலாம். ப்ளஸ் ஜெமாலஜி, நிறைய பேருக்கு வந்து என்ன ஜெம் போடணும்னு தெரியல, பொதுவான பலனை பார்த்துட்டு ஒரு ஜெம்மை போட்டு சில பேருக்கு கஷ்டங்களும் அனுபவிக்கிறாங்க, சில பேர் அதை ராங்காக சூஸ் பண்ணி நெகட்டிவ் ரிசல்ட்டும் வருது. அதனால் ஒரு ரைட்டான சாய்ஸில் உங்களுக்கு என்ன ஜெம் யூஸ் பண்ணோம், என்ன ருத்ராட்சா யூஸ் பண்ணோம், வாஸ்து கோளாருக்கு எப்படி வந்து ரெக்டிஃபிகேஷன் பண்ணுறது, ஏதாவது பிரமிட்ஸ் கை கொடுக்குமா, அதை எப்படி ரீட் பண்ணுறது, இதை மாதிரி டீட்டெயிலாக வேணும்னா நீங்கள் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணி ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். Thanks for watching Headlines TV. Once again, I wish you Happy New Year 2019. It's bye from Shankar Narayan. 2019, இந்த வருஷத்தில் சில மேஜரான மாற்றங்கள்லாம் உருவாக போகுது. நீங்கள் 2019 வருஷத்தில் டோட்டலாக அந்த இயர் ஃபுல்லாக பிளானட்டோட மூவ்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மாதந்தோறும் நகரக்கூடிய கோள்களை தனியாக எடுத்துப்போம். சூரியன், புதன், சுக்கரன் இது மாதந்தோடு நகரக்கூடியது. 40 days ஒன்ஸ் செவ்வாய் நகரம். இதை தவிர ஒரு மேஜரான டிரான்சிட்ஸ்லாம் யார் யார் செய்வா, சனி, குரு, ராகு, கேது. 2019 பொறுத்த வரைக்கும் எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் பொதுவாக உங்கள் சுய ஜாதகத்தில் நான் சில டிப்ஸ் கொடுக்குறேன், அது இருக்கான்னு செக் பண்ணிங்க. அப்படி இருந்தால் இந்த வருஷம் சில யோகங்கள் நடக்கும். ராகு கேது ஆஃப்டர் 18 years 18 பிறகு ராகு வந்து நட்சத்திரத்தை அடையக்கூடிய இடம் மூணே ராசி தான், ஒன்று மிதுனம், இன்னொன்று துலாம், இன்னொன்று கும்பம். இந்த மூணு ராசியும் காற்று தத்துவ ராசி. இந்த மூன்று ராசிகளுக்கு அதிபர்கள் புதன், சுக்கரன், சனி. அப்போ ராகுடைய நட்பு கோள்கள் அப்படின்றத நம்ம அடையாளப்படுத்துகிறோம். கேது நீங்கள் எடுத்தீங்கன்னா மேஷம், சிம்மம், தனுசு இந்த மூன்று ராசிகளில் கேதுடைய நட்சத்திரங்கள் இருக்கும். கேது நெருப்பு வீடுகளை தான் பலம் அடைகிறார். இந்த தத்துவம் என்ன, கேது ஞானக்காரகன், அஞ்ஞானத்தை எரித்து ஞான ஜோதி எரிய வைக்கிறது கேதுடைய வேலை. ராகு யோகக்காரகன், காற்று போல் வேகமான வளர்ச்சி, புகழ், அடையாளம், விஸ்வரூப வளர்ச்சி இதெல்லாம் ராகு கொடுக்கறது. இந்த 2019 உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு யோகம் பெற்றிருந்தால், கேது யோகம் பெற்றிருந்தால் இதுதான் பெரிய டிரான்சிட் இந்த வருஷம் நடக்க போகுது. ஏன்னா 2019 பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் ராகுவோ கேதுவோ யோகம் பெற்று ராகு தசையோ கேது தசையோ நடந்தாலோ அல்லது ராகு சாரம் வாங்கியோ கேது சாரம் வாங்கியோ தசாபுதிகள் நடந்தாலோ அவங்களுக்கு பலன் அக்யூரேட்டாக மேட்ச் ஆகிடும். ராகு கேது மிதுனம் ப்ளஸ் தனுசு இந்த நேர்கோட்டில் நிற்கிற காலத்தில் இந்த மார்ச் மாதத்தில் பார்த்தீங்கன்னா 2019 சனி, குரு, கேது ஒன்றாக இணையிறது, அதை ராகு வந்து பார்வையிடுறது அல்லது இந்த கோள் ராகுவை பார்வையிடுறது. இது திடீர் வளர்ச்சி, ஒரு திடீர் யோகம், ஒரு முன்னேற்றம், ஒரு முயற்சி சடனாக அப்படியே பீக்கில் கொண்டு வருது. இதெல்லாம் ராகு பண்ணும்.
அதே நேரத்தில் இது டேமேஜும் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ 2019 யாருக்கெல்லாம் ராகு தோஷம் பெற்றிருக்கோ, கேது தோஷம் பெற்றிருக்கோ, அவர்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதுலேயும் குறிப்பாக ராகு தசை அல்லது கேது தசை அல்லது உங்கள் தசா புத்திகள் ராகுடைய நட்சத்திரமோ கேதுடைய நட்சத்திரமோ சாரம் வாங்கியிருந்தால், மொத்தமே 6 ராசியில் தான் இந்த நட்சத்திரங்கள் இருக்கும். மேஷம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு, கும்பம், இந்த ராசிகளில் கோள்கள் இருந்து தசாபுதி நடந்தால், அது ராகு கேதுவை கனெக்ட் பண்ணியிருந்தா, ஒருவேளை அந்த நட்சத்திரங்களை கனெக்ட் பண்ணியிருந்தா, இந்த டிரான்சிட்ஸ் உங்களுக்கு ஹிட்டும் பண்ணும், நெகட்டிவும் பண்ணும். ஒருவேளை பாசிட்டிவ் சைடாக என்ன பண்ணும், பெரிய பணக்காரனாகும், ஒரு பெரிய புகழை கொடுக்கும், ஒரு பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும், ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கும், திடீர்னு ஒரு நியூ பிளாட்ஃபார்ம், நியூ ஆப்பர்ச்சுனிட்டி பிகின் ஆகும். இதெல்லாம் ராகு வந்து பயங்கரமாக, ஏன்னா ராகு பேரே யோக காரகன். யோக காரகனாக காற்று நீங்கள் வந்து பலூனில் ஊதினீங்கன்னா பலூன் பெருசாகும், ஆகாயத்தில் பறக்கும். இது காற்றுடைய சக்தி. காற்று நல்லா இருந்தால் தான் உடலில் வந்து வலிமை கிடைக்கும், ஸ்ட்ரென்த். ஒரு டயர் கூட காற்றில் ஃபில் பண்ணால் தான் பெரிய கண்டெய்னர் கூட சுமந்து அதை ரோல் பண்ணி கொண்டு போகும். காற்றுக்கு வந்து இவ்வளோ சக்தி உண்டு. காற்று தான் ஒரு மனிதனுடைய உடல் ஆரோக்கியம், பலம், ஸ்ட்ரென்த்தை வந்து கொடுக்கும். நெருப்பு, கேது வந்து நெருப்பு தத்துவம். இந்த நெருப்பு என்னென்னா அஜ்ஞானத்தை எரிக்கும், தீயதை அழிக்கும். தீயதை அழித்து நல்லதை உருவாக்கக்கூடிய சக்தி கேதுக்கு உண்டு. ஸோ கேது ஞானக்காரகன், ராகு யோகக்காரகன். இங்கே ஜாதகத்தில் ராகு கேது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை சிம்பிளாக எப்படி நம்ம பார்க்குறது, எங்களுக்கெல்லாம் ஜாதகமே பார்க்க தெரியாது, நாங்கள் எப்படி ஐடிஃபை பண்ணுறது, நான் சிம்பிளாக ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். ராகுடைய அமைப்பும் கேதுடைய அமைப்பும் உங்கள் உள்ளங்கையிலே நீங்கள் பார்த்துக்கலாம். அதாவது உங்கள் உள்ளங்கையில் சென்டர் ஆஃப் பாம், நடு பகுதியில் ட்ரையாங்கிள் சிம்பிள் இருந்ததுன்னா ராகு யோகம் பெற்றிருக்குன்னு அர்த்தம். அதே உங்களுடைய பாமில் பாட்டம் கங்கண ரேகைன்னு சொல்லுவோம், இந்த கங்கணம்னு சொல்லுவோம், இந்த இடத்துல இதுக்கு மேலே உள்ள பகுதி வந்து கேதுவுடைய இடம். அந்த கேதுவுடைய இடத்துல ஒருவேளை ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆச்சுன்னா இல்லை ஒரு டைமண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா கேது பலம் பெற்றிருக்குன்னு அர்த்தம். இந்த ரெண்டு பலம் பெற்றவர்கள் இருந்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலி நீங்கள் செக் பண்ணுங்கள். அப்படி இருந்தால் ராகு கேது டிரான்சிட் 2019 நடக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஜாதகத்திலையும் ராகு திசை, கேது திசை, ராகு சாரம் வாங்கின திசை அல்லது கேது சாரம் வாங்கின திசா புத்தி ஏதாவது நடந்ததுன்னா அதுக்குண்டான வளர்ச்சியை டெஃபினட்டாக கொடுக்கும். இதுதான் 2019 மேஜரான டிரான்சிட்டோட பலனை வந்து கொடுக்க போகுது. இது மட்டும் இல்லாமல் சனி இந்த டிரான்சிட் கிடையாது, குரு மட்டும் என்ன செய்கிறாரா, நவம்பர் 4th இடம் மாறுவார். ஆனால் குரு மார்ச்சில் அட்வான்ஸ் பண்ணுறாரு. அட்வான்ஸ்னால் ஒரே ஒரு மாதம் மட்டும் தனுசில் ஃபார்வர்டில் போய் அதுக்கப்புறம் பின்னாடி வந்துடுவார். அந்த ஒரு மாதம் ராகு மேலே குருவுடைய பார்வை பதிக்கிறது ஒரு கிளிக், சடனாக ஒரு லக் மாதிரி வர்றது. இதுக்கெல்லாம் சான்ஸ் ஆர் வெரி ஹை. ஸோ உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணி இந்த வருஷத்துடைய மேஜர் டிரான்சிட் இது தான், இது உங்களுடைய ஜாதகத்தில் நடக்குதான்னு கண்டுபிடிங்க. தேங்க்யூ.